கோவையில் தொடரும் நகை கொள்ளையால் அதிர்ந்து போன போலீஸ். நகை வியாபாரிகள் மற்றும் கொரியர் கம்பெனியின் அலட்சியத்தால் அரங்கேறும் அநியாயம். கொள்ளை கும்பல் வடநாட்டை சேர்ந்தவர்களா என போலீசார் தீவிர விசாரணை. பொதுவாக வங்கி, நிதி நிறுவனம் உள்ளிட்ட பெரு நிறுவனங்களில் நடைபெறும் கொள்ளைகள் தனி ஒரு நபரால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரே நாளில் நிகழ்த்தப்படுவது இல்லை. தொடர்ந்து கண்காணித்து திட்டமிட்டு நூதன முறையில்தான் ஒவ்வொரு கொள்ளைகளும் அரங்கேறுகின்றன. அதேபோல் சில நிறுவனங்கள் தங்கள் லட்சக்கணக்கான கலெக்ஷன் பணத்தை நம்பிக்கையான ஊழியர் மூலம் வங்கியில் செலுத்துவதுண்டு. இதை தொடர்ந்து கண்காணிக்கும் கும்பல் வங்கிக்கு செல்லும் முன் அந்த நபரை தாக்கியோ மயக்க மருந்து ஸ்ப்ரே தெளித்தோ அந்த பணத்தை தட்டி பறித்து செல்வதும் அவ்வப்பொழுது நடந்தேறியிருக்கிறது. மேலும் இது போன்ற சில வழிப்பறிகளில் பணம் எடுத்து செல்லும் நபரே தன்னை தாக்கிவிட்டு பணத்தை எடுத்து செல்வது போல ஆட்களை செட்டப் செய்து பணத்தை சுருட்டி செல்வதும் உண்டு. இந்த சூழ்நிலையில் கோவையில் தங்க நகைகளை விமான நிலையத்திற்கு கொண்டு சென்ற தனியார் கூரியர் நிறுவன ஊழியர் ஒருவரை தாக்கிய மர்ம கும்பல் அவர் மீது மிளகாய்பொடி தூவி அவரிடமிருந்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவையில் உள்ள சில தங்க நகை கடைக்காரர்கள் நகைகளை தயார் செய்து பெங்களூரு, மும்பை போன்ற நகரங்களுக்கு விமானத்தில் அனுப்பி வைப்பது வழக்கம். இதற்கென்று தனியார் பார்சல் நிறுவனங்கள் உள்ளன. அந்த நிறுவனங்கள் தங்க நகை தயாரிப்பாளர்களிடம் நகைகளை பெற்று விமானங்கள் மூலம் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கின்றனர். இந்த நிலையில் கோவையில் உள்ள 15 தங்க நகை தயாரிப்பாளர்கள் 8 கிலோ தங்க நகைகளை மும்பைக்கு விமானத்தில் அனுப்ப திட்டமிட்டனர். இதற்காக அவர்கள் கோவை மில் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் பார்சல் நிறுவனத்தை அணுகி தங்க நகைகளை கொடுத்தனர். அதன் பேரில் 8 கிலோ தங்க நகைகளை பேக்கிங் செய்து பார்சல் செய்த அந்த நிறுவனம் ஊழியர் பிரதீப் சிங் என்பவர் மோட்டார் சைக்கிளில் விமான நிலையத்திற்கு எடுத்துச் சென்றார். அவர் அவினாசி சாலையில் பீளமேடு சர்தாய் வல்லபாய் பட்டேல் கல்லூரி அருகே மோட்டார் சைக்கிளில் சென்றபொழுது பதிவு எண் இல்லாத மோட்டார் சைக்கிள் ஒன்று பின்னால் வந்து திடீரென்று மோதியது. இந்த எதிர்பாராத தாக்குதலால் பிருத்வி சிங் நிலை குலைந்து கீழே விழுந்தார். மோதிய மோட்டார் சைக்கிளில் 3 பேர் இருந்ததுடன் அதில் 2 பேர் ஹெல்மெட் அணிந்திருந்தனர். கீழே விழுந்த பிருத்வி சிங் எழுந்து சுதாரித்து தான் கொண்டு வந்த தங்க நகை பார்சலை எடுக்க முயன்றார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 வாலிபர்களும் பிருத்வி சிங் மீது மிளகாய்பொடி தூவியதுடன் அவரை சரமாரியாக தாக்கினார்கள். இதில் பிருத்வி சிங் காயமடைந்து சுயநினைவிழந்து கீழே விழுந்தார். உடனே 3 வாலிபர்களும் பிருத்வி சிங் கொண்டு வந்த பார்சலை எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்து எழுந்த பிருத்வி சிங் இது குறித்து தனது நிறுவன அதிகாரிகளுக்கும் பீளமேடு போலீசாருக்கும் தகவல் கொடுத்தார். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக கொள்ளை நகைப்பறிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கிறது. இது வந்து திருடர்கள் அதிகமாயிட்டாங்களா இல்லை போலீஸோட அஜாக்கிரதையானு தெரியல. காவல்துறையின் மெத்தனை போக்கு தான் இதுக்கு அதிகமாக காரணமாக இருக்குன்னு பொதுமக்கள் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதே சமயத்தில் பயமாக இருக்குது. அதாவது கொலைகள் கூட ஆரம்பத்தில் எல்லா இது கலந்து குறைந்து வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை வந்து வழிப்பறித்து கள்ளர்கள் வந்து அதிகமாக ஊடுருவாங்க. இப்போது சமீபத்தில் பீளமேட்டில் வந்து ஒரு 8 கிலோ தங்கத்தை வந்து வட மாநிலத்துக்காரர்கள் நிறைய பேர் சேர்ந்து கொள்ளையடித்து பறிமுதல் செஞ்சு பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து வயதான ஒரு மூதாட்டி தெருவில் போயிட்டுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரியாக வந்து ஹெல்மெட் போட்டு அந்த கழுத்தில் இருக்கிற செயினை பறித்து ஒரு திருடன் வந்து தப்பிச்சு ஓடியிருக்கிறான். அதாவது நகையை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கொலை செய்கிறக்கும் கூட துணிஞ்சிருக்கிறாங்க. இதில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாம் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் நிறையா தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவிட்டுருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நகையோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 3500 ரூபா 3000 ரூபா மதிப்பில் கிடைக்குது அப்படிங்கும்போது வேறு எதுலேயுமே அவங்க நாட்டம் போகிறதில்ல. குறி வந்து தங்க நகை மேலே வந்து ஒரு குறி வச்சுருக்கிறாங்க. பீளமேடு போலீஸார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிருத்வி சிங்கிடம் விசாரணை நடத்தினார்கள். மேலும் சம்பவ இடம் மற்றும் அங்கிருந்த குப்பை தொட்டியில் குற்றப்பிரிவு போலீசார் கொள்ளையர்களின் தடயங்கள் ஏதாவது கிடைக்குமா என்று தேடியதுடன் அங்குள்ள கடைகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அது மட்டுமின்றி சம்பவ இடத்தில் கிடந்த ஒரு கத்தி மற்றும் ஒரு ஜோடி காலணிகளை மட்டும் கைப்பற்றினர்.
கொள்ளை போன 8 கிலோ தங்க நகைகளின் மொத்த மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த துணிகர கொள்ளை சம்பவம் கோவை பீளமேடு போலீஸ் நிலையத்தில் இருந்து 100 அடி தூரத்தில் தான் நடந்திருக்கிறது. எனவே போலீஸ் நிலையம் அருகிலேயே கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பட்டப்பகலில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் நகை வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையே தங்க நகையை எடுத்துச் சென்ற ஊழியர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மங்கோ சிங் மகன் பிருத்திவி சிங் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் கோவை மரக்கடை மேல் ரோடு பகுதியில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக ஊழியராக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நகை கொள்ளை சம்பவம் குறித்து பிருத்திவி சிங்கை போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் துருவி துருவி விசாரித்தனர். அவர் ஸ்கூட்டரில் புறப்பட்ட பார்சல் சர்வீஸ் நிறுவனத்திலிருந்து சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி வரையிலும் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனால் அவர் சொன்னது போல் யாரும் ஹெல்மெட் அணிந்து அவரை பின்தொடர்வது பதிவாகவில்லை. இதனால் போலீசாரின் சந்தேகம் பிருத்வி சிங்கின் மீது திரும்பியிருக்கிறது. அவர் நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளை நாடகத்தில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. ஒருபுறம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மற்றொருபுறம் தனியார் பார்சல் அலுவலகம் உள்ள மெல் ரோட்டில் இருந்து சம்பவம் நடந்த இடம் வரை உள்ள சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து சிக்னல் மற்றும் தனியார் கட்டிடங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டு வருகின்றனர். இப்போ தங்கத்தினுடைய விலை வந்து சரித்திரம் காணாத அளவுக்கு உச்சத்துக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த விலை உயர்ந்த பொருள் குறுகிய ஒரு குவான்டிட்டி, இப்போ பார்க்குறதுக்கு பொருள் சிறுசாக இருக்கும், அதனுடைய விலை மதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த விலை மதிப்பு கொண்ட இந்த பொருள்களுக்கு வந்து யார் இதை கையாளுகிறவங்களோ எல்லாருமே அவங்களுடைய பாதுகாப்பு வளையங்களை வந்து நல்லா பலப்படுத்தி அதுக்கப்புறம்தான் அதனுடைய மூமெண்ட்டை நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து இப்போது இந்த கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் 2 சம்பவங்கள் நடந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் பீளமேடு ரோட்டில் வந்து ஒருத்தர் சர்வீஸ் கொரியர் சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட வந்து அடித்து பிடுங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னால் வேற ஒரு பெரிய நிறுவனத்துடைய நகைகளும் வந்து அடித்து வர்ற வழியில் காரை மறக்கி அதையும் வந்து அவங்க பறிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தொழிலதிபர்கள், நுகர்வோர்கள், தயாரிப்பாளர்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்காக இந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு வீடு வாடகை கொடுக்குறாங்க, என்ன இதில் கொடுக்குறாங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க, விசாரித்து கொடுக்குறாங்களா அல்லது போலீஸ்லேருந்து ஏதாச்சும் தகவல் இருக்குதா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் யார் வந்தாலும் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கவங்க ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வீடு வந்து வாடகை கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து இங்கே குற்ற செயல்களை ஈடுபட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அதனால் வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் போலீஸ்காரங்க வந்து இங்கே நடந்த குற்றங்களுக்கு வந்து வடமாநிலத்தவங்க காரணமாக இருக்கிறாங்க, அவங்கள தேடி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற போகிறது இல்லாமல், இங்கே கோயம்புத்தூருக்கு யார் புதுசாக வடமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்தாலும் சரி அல்லது இங்கே குடியிருக்கிறதுக்கு வந்தாலும் சரி, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட அடையாள அட்டை, ஆதார், இதெல்லாம் வாங்கிட்டு இது பண்ணால் தான், பதிவு பண்ணிட்டு அவங்கள வந்து இங்கே இருக்க வச்சா தான் வந்து இந்த மாதிரி குற்ற செயல்கள் கம்மியாகும். தங்க நகைகளை கொண்டு செல்லும் பிருத்வி சிங் பின்னால் 2 சக்கர வாகனங்களில் யாராவது வருகிறார்களா என்று கண்காணிப்பு கேமராக்களின் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் 3 பேர் மோட்டார் சைக்கிளில் வருவது பதிவாகி உள்ளது. அவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி ஒருவர், தங்க நகைகளை மும்பைக்கு அனுப்புவதாக கூறி பார்சல் அனுப்பிய நிறுவன ஊழியர்கள் நகையை கொண்டு சென்ற பிருத்திவி சிங் மற்றும் நகைகளை அனுப்பிய 15 வியாபாரிகள் தவிர வேறு யாருக்கும் நகைகளை மோட்டார் சைக்கிளில் கொண்டு செல்வது தெரியாது, எனவே அவர்களில் ஒருவரின் துணையோடுதான் இந்த கொள்ளை நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. அது யார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரும் கேள்விக்குறி. இதற்காக அவர்கள் அனைவரிடமும் கிடுக்குப்படி விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஏதாவது தடயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும், இதற்கிடையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நகைகளை விற்க யாராவது வருகிறார்களா என்று கோவையில் கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் வெளியூர் போலீசாரையும் உஷார்படுத்தி இருப்பதால் விரைவில் கொள்ளையர்களை பிடித்து விடுவோம் எனவும் தெரிவித்தார். நம்ம சரியான ஒரு பாதுகாப்பு வளையங்களை வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் போகிறோம் அப்படின்னா 4 சக்கர வாகனம், ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ காவல்துறையை நாங்கள் அணுகும் பொழுது கூட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த பொருள், உங்களுக்கு அதிகமான அளவுகள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து இலவசமாக கூட நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம், எங்களுடைய அதிகாரிகளை கூட அனுப்புகிறோன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லோரும் பயன்படுத்தணும் ஒன்றுங்க.
ரெண்டாவது வந்து இப்போ அரசாங்கம் வந்து பல இடங்களில் வந்து கண்காணிப்பு கேமராக்களை வந்து எல்லாமே பொருத்திட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன சில இடங்கள் எல்லாம் பொருத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வந்து மூவ்மெண்ட் ஆகுது, தயாரிப்பாளர்கள் எப்படி எப்படி போகிறாங்க, அந்தந்த சங்கங்களை அணுகி அந்தந்த ஏரியாக்கள் எங்கெங்கே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இல்லையோ அங்கெல்லாம் அரசு வந்து முக்கிய கவனம் கொடுத்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் வந்து மிகுதியாக தடுக்கலாம். இத்தகைய கொள்ளையர்கள் வந்து அச்சப்படுவாங்க, ஐயோ நம்ம எங்கே போனாலும் நம்மளை இனம் கண்டுருவாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும். இந்த கொள்ளையில் போலீசார் சந்தேகிப்பது போல மிக தெரிந்தவர்கள் தான் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதிகாலை நேரத்தில் சுமார் 8 கிலோ அதாவது 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை விமான நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய சூழலில் காரை பயன்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தியது ஏன், மேலும் அவ்வளவு ரூபாய் மதிப்பிலான நகைகளை எடுத்துச் செல்லும் போது துணைக்கு ஒருவரும் செல்லாதது ஏன், கொள்ளையர்கள் கொரியர் நிறுவனம் அல்லது நகைக்கடையுடன் தொடர்புடையவர்கள் என்பது மட்டும் உறுதி. கொள்ளையர்கள் பிடிபடும் பொழுது மேலும் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள கிளைக்கு கடந்த 7ஆம் தேதி கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை காக்கா சாவடி அருகே 10 பேர் கொண்ட கும்பல் ஊழியர்களை தாக்கி கொள்ளையடித்து சென்றது. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவையில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் ரொம்ப அரங்கேறிட்டு வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவையை சேர்ந்த அந்த ஜுவல்லரிஸுக்கு சொந்தமான அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு கிலோ கணக்கில் சொல்கிறாங்க. ஸோ கோடிக்கணக்கு மதிப்பிலான அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து அவங்கள ஓட்டிகிட்டு வந்து அவங்கள அடித்து போட்டு வந்து அவங்க நகையை வந்து அபகரிச்சுட்டு போய் அது பட்ட பகலில் அது நடந்த சம்பவங்க. அதே மாதிரி கோவையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீலமேடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பவுன் நகையை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் அடித்து திருடிட்டு போகிற சம்பவமும் நடந்துகிட்ருக்குங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சௌரிப்பாளையம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு பயங்கர ஆயுதங்களோடு சுற்றிட்டு இருந்திருக்காங்க கொள்ளையடிக்கிற திட்டத்தில். அதை காவல்துறை முன்கூட்டியே வந்து அதையும் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்குள்ளே எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கே கொஞ்சம் அச்சப்படுற சூழ்நிலை இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே நகைகளுடன் தப்பியோடியவர்கள் திருப்பதி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது சந்தேகத்தின் பேரில் திருப்பதி குற்றப்பிரிவு போலீசார் 2 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடம் இருந்த பையை வாங்கி சோதனை செய்த பொழுது அதில் தங்க நகைகள், வைரக்கற்கள், வெள்ளி ஆபரணங்கள் ஆகியவை இருப்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவை கோவையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் என்பது தெரிந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவையில் தொடரும் நகை கொள்ளை சம்பவம் நகை வியாபாரிகள் மற்றும் கூரியர் கம்பெனியின் அலட்சியத்தால் நடத்திவிட்டு பின்னர் போலீசாரிடம் நிற்பது எந்த வகையில் நியாயம் என்பதை உணர வேண்டும். அரசு பார்வைக்கு வச்சுருக்குறோம், காவல்துறை பார்வைக்கு. இது மேலே இப்போ நாங்களே ஏதாவது நகைகள்லாம் வந்து வெளியூர் கொண்டு போகிறோம், ரொம்ப பயமாக இருக்குது. காரில் போகிறோம் அப்படின்னா கூட 2 வண்டிகளை கொண்டு வந்து ஆக்சிடென்ட் மாதிரி கார் மேலே அடித்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ளே வந்து இருக்கிற நகையை பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அச்சுறுத்தலான விஷயமாக இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து நகைகளையெல்லாம் எடுத்து வெளியே போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறோம். அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் வந்து நாங்கள் விடுக்கிறோம். காவல்துறை என்னென்ன ஒரு டிசிப்ளின், என்னென்ன ஒரு கோட்பாடுகள் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். பட் காவல்துறை எப்போ கூப்பிட்டாலும் நாங்களும் வந்து அவங்களோட இணைஞ்சு இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தணும், பல தடவை பண்ணியிருக்காங்க காவல்துறையே பல முயற்சி எடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலேலாம் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாலேலாம் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டமெல்லாம் நம்ம ஆணையாளர் அவர்களுடைய முன்னிலையில் கூட நிறையா நடத்தியிருக்கிறோம். அது அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க அதை வந்து கேட்டுட்டு சிலர் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க, சிலர் அதை வந்து பின்பற்றுவதில்லை. ஆனால் இப்போ நம்மளுடைய இந்த உடைமையுடைய விலை வந்து உச்சத்துக்கு போயிருக்கு, விலை உயர்ந்த பொருளாக மாறிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதை வந்து யாருமே இது ஒரு அசால்ட்டாக எடுத்துக்காமல் நமக்கு ஒன்றும் ஏற்படலையே அப்படின்னு மனசில் நினைக்காமல் ரொம்ப விழிப்போட இந்த பொருளை பத்திரமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகும் பொழுது எப்படி நம்ம போகணுங்கிறது முன்னெச்சரிக்கையாக நம்மளை ஒரு யோசனை பண்ணி எந்த விதத்துலேயும் நம்ம எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாத இருக்கிறபடி நம்ம அந்த நடைமுறைப்படுத்தினா தான்
அந்த உடைமைகள் வந்து பாதுகாப்பாக போய் சேரும். இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இது அரசும் இந்த காவல்துறையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கணும். அவங்க மத்தியில் இருக்கிற அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு முழுக்க முழுக்க இவங்க தான் கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நகை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அந்த ஆந்திராவில் போய் பிடிச்சிட்டு வந்த நகையை கூட மீட்டு தமிழ்நாடு கொண்டு வராத சூழ்நிலையும் நிலவிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அச்சத்தை தான் உருவாக்கிட்டுருக்கு. இதை வந்து மக்கள் மனசில் இருக்கிற அந்த பயத்தையும் இதெல்லாம் வந்து காவல்துறை தான் அதை நீக்கணுங்க.